அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போறது வந்து திருப்பூர் பக்கத்துல சர்க்கார் பெரியபாளையம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற சுக்ரீஸ்வரர் கோயில பார்க்க போறோம். இது திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊத்துக்குழி போற வழியில ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் வந்து 4 யுகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்ப நாம வாழ்ற இந்த கலியுகம், இப்ப 4 யுகத்துலயும் இந்த கோயில் இருக்குது அப்படிங்கிறது இந்த கோயிலோட தனி சிறப்பா இருக்குது. இப்ப இந்த கோயில் வந்து இந்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. 1952 தான் இந்திய தொல்லியல் துறை இந்த கோயில் அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த கோயிலோட கட்டுமானம் வந்து அப்படி இருக்குது, பல கலை சிற்பங்கள் வந்து இந்த கோயிலில் கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்ப மேலே எப்படி ஒரு கோயில் இருக்குதோ அதே மாதிரி ஒரு கோயில் வந்து இது கீழேயோ மண்ணுக்கடியில் புதஞ்சிருக்குது. அந்த கோயில் மேல இந்த கோயில் இருக்கிறங்காட்டி தான் இத்தனை வருஷம் ஆகியோ இந்த கோயில் வந்து மண்ணுக்குள்ள புதையாம நல்லபடியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் வந்து பஞ்சபூத ஸ்தலமா இருக்குது. அதாவது 4 மூலையிலயும் 4 சிவலிங்கங்களும் நடுவுல இந்த சுக்ரீஸ்வரர் வீட்டு இருக்கிறதுனால இது பஞ்சபூத ஸ்தலம். இங்க வந்து வழிபட்டா பஞ்சபூதங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம சமயக்குறவரான சுந்தரமூர்த்தி நாயனாரால இந்த கோயில்ல பதிகம் பாடப்பட்டிருக்குது. இப்போ எந்த கோயில் இல்லாத தனி சிறப்பு இந்த கோயில் என்னன்னா, சிவனுக்கு நேர் எதிரில பத்ரகாளி அம்மன் வந்து வீட்டு இருக்கிறாங்க. இது வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. சரி, இந்த கோயிலோட வரலாறு இப்போ பார்த்தோம். இனி வந்து இந்தோட ஒரு நந்தியோட சிறப்பை வந்து இங்கே பார்க்குறோம். இந்த நந்தி வந்து இந்த கோயிலில் 2 நந்தி இருக்கிறாங்க. எல்லா சிவன் கோயில்லையுமே உள்ள கருவறைக்கு முன்னாடி ஒரு நந்தி இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொடிமரத்துக்கு ஒரு நந்தி இருப்பாங்க. இங்கே வந்து சிவனுக்கு முன்னாடியே 2 நந்தி ஒன்று பின்னாடி ஒன்றா இருக்கிறாங்க. இது ஏன் இங்கே மட்டும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு முறை வந்து பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலத்துக்கு ஒரு மாடு வந்து மேய்ஞ்சிட்டு இருந்திருக்குது. அதை பார்த்து அந்த இடத்தோட ஓனர், அதான் அந்த விவசாயி வந்து, என் தோட்டத்துல வந்து நீ மேயரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டோட காதை வந்து அறுத்துறாரு. அறுத்துட்டோனே அந்த மாடு அங்கிருந்து ஓடிடுது. அடுத்த நாள் இவர் காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு வராரு. கோயிலுக்கு வந்து பாக்குறப்போ அந்த சிவன் முன்னாடி இருந்த நந்தியோட காது அறுந்திருக்குது. அதுல இருந்து ரத்த வடிஞ்ச கரை வந்து தெரியுது. ஓ, அப்ப நம்ம தோட்டத்துக்கு வந்து மேய்ஞ்சது இந்த நந்தி பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டோமே, இந்த சிலைக்கு பதிலா நம்ம இன்னொரு சிலை வந்து இங்க வைப்போம் அப்படின்ட்டு அவர் செஞ்சு வச்சதுதான் அந்த இன்னொரு சிலை. அதனால இந்த கோயில்ல மட்டும் 2 சிலை இருக்குதுங்க. இவ்வளவு பழமையான கோயில் வந்து நம்ம ஊர்ல இருக்குது அப்படிங்கறதே இந்த திருப்பூர் சுற்று வட்டாரத்துல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியல. சோ இந்த கோயிலுக்கு வந்து நிச்சயமா எல்லாரும் போயிட்டு வாங்க, அவங்க குழந்தைகளை கூட்டிட்டு போங்க, இந்த கோயிலை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இத பத்தி நானும் கோயிலோட மத்த புராணங்கள் ஏதாச்சும் கிடைக்குமான்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அது தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. இப்போ வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.